அனைவருக்கும் வணக்கம் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கும் டாக்டர் மீனாம்பால் அவர்களுக்கும் பெரியார் செல்வி அக்காவிற்கும் கவிஞர் அவர்களுக்கும் பெரியார் மெடிக்கல் மிஷன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன் இதற்கு முன்பு பல நிகழ்வுகளில் நான் பேசியிருக்கேன் நிறையா இடத்துல பேசியிருக்கேன் ஆனால் இங்கே பேசும்போது கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்குது பொதுவாக நம்ம வீட்டுக்கு வெளியே என்ன வேணாலும் பேசிடுவோம் வீட்டுக்குள்ளே அவ்வளோ சுலபமாக பேச மாட்டோம் அதுவும் வீட்டுக்கு வெளியே என்ன பேசுகிறோன்னு கூட வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்குவோம் நிறைய நேரத்தில் வெளியே நல்லா எல்லாத்தையும் பண்ணுறோன்னு நினைப்போம் வீட்டுக்கு வந்தால் என்ன தான்டா நீ இருக்கேன்னு கேட்பாங்க அது எங்கள் அன்பாக்கெல்லாம் உனக்கு என்ன தான் பேசவே தெரியல இடாமங்க ஸோ அது மாதிரி வீட்டில் பேசுகிறதுக்கு எப்பயுமே ஒரு பதட்டம் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆசிரியருக்கு முன்னாடி பேசுகிறதுனால கொஞ்சம் கூடுதல் பதட்டம் வேறு மனநலன் பற்றி உண்மையிலேயே சொல்லப்போனால் நம்ம வந்து இருந்தால் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்வேறு ஸ்டீரியோ டைப்புடான ஒரு சிந்தனைகளை ஒரு அறிவியலுக்கு எதிரான நம்பிக்கைகளை உடைச்ச இடம் தான் திடல் இந்த வரிசையில் திடல் உடைக்க வேண்டிய இன்னொரு ஃபர்னிச்சர் தான் மனநலான்றது ஏன்னா அவ்வளோ எதிர்மறையான பார்வைகள் இருக்குது இப்போ மேடம் டாக்டர் சொன்ன மாதிரி அவ்வளோ வந்து ஒரு ஒரு லூஸ்ன்றதாக இருக்கட்டும் இல்லை ஒரு சைக்கோன்றதாக இருக்கட்டும் இல்லை நீ மாத்திரை போட்டாவே உனக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறதா நினச்சிக்கிறதா இருக்கட்டும் இல்லை சாதாரண ஒரு மனநல பிரச்சனை வந்துருச்சுனாவே காலம் முழுக்க இவன் இப்படி தான் இருப்பான்னு சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது உன் கூட வாழவே முடியாதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும் அது மாதிரி சமுதாயத்தில் இந்த மனநலன் பற்றி ஏராளமான எதிர்மறையான பார்வைகள் இருக்குது இது எல்லாமே ஒரு அறிவியலுக்கு புறம்பான பார்வை எப்பயுமே ஒரு நோயை வைத்தியம்ன்றதுன்றது வேறு ஒரு நல்வாழ்வை மேம்படுத்திக்கிறதுன்றது வேறு மன நோயை பொறுத்த வரைக்கும் நம்ம மனநலம்னாவே என்னான்னு நினைக்கிறோம்னா மனநோய்க்குரிய சிகிச்சைன்னு நினைக்கிறோம் அது நம்மளோட மன நலத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இங்கே பேசவே முடியறதில்ல ஏன் பேசவே முடிகிறதில்லன்னா நம்ம எப்பயுமே மனசை பற்றி பேசுனாவே நம் மனசில் வந்து ஒரு எதிர்மறையான பார்வை வந்துடுது உதாரணத்துக்கு நம்ம யாரையாவது பார்க்குறோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம் கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடுது அவங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்க நல்லா இல்லையா அதை பற்றி நம்ம கவலை இல்லை ஆனாலும் கேட்குறோம் ஏன் கேட்குறோம் கேட்ட வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா அட்லீஸ்ட் நம்ம நல்லா இருக்கிறோமான்னு கேட்குறதுக்காவது ஒருத்தன் என் நாட்டில் அப்போ என்னோடய நலத்தின்மீல உனக்கு ஒரு பிரியம் இருக்குன்னு நினைக்கிறோம் சந்தோஷம் வந்துடுது அதே யாரையாவது ஒருத்தரை பார்த்து உங்கள் நல்லா இருக்கா கேட்டால் என்ன ஆகிடுது ரொம்ப அஃபண்ட் ஆயிடுறாங்க அப்போ வந்து ஒரு நலம் அப்படின்றதே நம்ம ஒரு உடல் நலனாக தான் நினைக்கிறோமே தவிர ஒரு மன நலன் பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை ஏன் கவலைப்படுறதில்லை அப்படின்னா ஒரு மன ரீதியாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நம்ம நான் தான் காரணம்னு நினச்சிக்கிறோம் அது என்னோட தனிப்பட்ட பலவீனம்னு நினச்சிக்கிறோம் அது என்னோடய குணாதிசயம்னு நினச்சிக்கிறோம் அதனால் என்ன ஆகுது ஒரு மனநல சீர்கேடுகளை நம்ம வெளியவே சொல்ல தயங்குகிறோம் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் வெளியவே சொல்லாமல் நான் எனக்குள்ளேயே பொத்தி பொத்தி மறைச்சிக்கிறேனோ அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது அது ஒரு சீல் பிடிக்கிற அளவுக்கு போயிடுது அப்போ தான் நோயின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் இப்போ உடலில் ஒரு காயம் வந்துருச்சுன்னா உடனடியாக சொல்லி காயம் இருக்குதுன்னு அதுக்கு சிகிச்சை பண்ணிக்கிறோம் அது சரியாக போய்டும் அந்த காயத்தை வீட்டுக்கு தெரியாமல் நான் பாட்டுக்கு மறைச்சி மறைச்சி ஒரு துணியை போட்டு கட்டிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு கட்டத்தில் அந்த காயமே அழுகிடுது காலே எடுக்கிற அளவுக்கு ஆகிடு அப்போ மனநல சீர்கேடுகள் பற்றி எவ்வளோ வெளிப்படையாக நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் வந்து மனநலம் தொடர்பான ஒரு 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 நல்வாழ்வை நம்மளால் கட்டமைக்க முடியும் அதுதான் ஒரு மனநலத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இதை பற்றி படித்தவங்களுக்குமே எதிர்மறையான பார்வை தான் இருக்குது இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய கார்டியாலஜிஸ்ட் அவர் அவர் துறையில் நிஜமாகவே ஒரு பெரிய வல்லுனர் அவ்வளோ பேராக காப்பாற்றியிருக்காரு அவர் பேசின வீடியோ கல்யாண மாலைன்னு நினைக்கிறேன் முழுக்க முழுக்க ஒரு ஆன்டி சயின்டிஃபிக்கான கருத்துக்களை தான் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா கடவுள் கொடுத்த உடம்பு இது இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஹார்ட்டை ஆரோக்கியமாக வச்சுக்க நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு வழிமுறைகள்லாம் சொல்கிறார் உங்களோட நுரையீரலை நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அதுக்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தார் கடைசியாக உங்கள் மனசு தான் முக்கியம் பரவாயில்லையே நம்ம ஏரியாவை பற்றி அவர் கவலைப்படுறாரு மனசு ஆரோக்கியமாக வச்சுக்க இன்றைக்கி என்ன பண்ணணும் என்ன சொல்லுவார நானும் பார்த்துட்டே இருந்தேன் யோகா பண்ணுங்கன்று இன்னைக்கு யோகா மார்க்கெட்டிங் பண்ணுறதே இதை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் ஒரு காலத்தில் யோகாலாம் என்ன பண்ணான்னா யோகா பண்ணால் எனக்கு நல்லது நடக்கும்னு நினச்சான் இப்போ என்ன பண்ணுறான்னா உலக மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக யோகா பண்ணுறான் அதுவும் இப்போ புது யோகா வந்திருக்கு அரசியல் யோகா உங்களோட ஒரு அரசியல் ஆதாயங்களுக்காக யோகா பண்ணுறது ஒரு தனி ஒன்று அப்போ எப்படி இது மாதிரியானாலும் எங்கெங்கெல்லாம் ஒரு வெற்றிடம் இருக்கோ அங்கே மிக சுலபமாக வந்து உக்காந்துக்கிறாங்க அவங்க அப்போ உண்மையிலேயே மனசுனால் என்ன மன நலன்னா என்ன அப்படின்றத ஒரு அறிவியல் பூர்வமான கருத்துக்களை நம்ம பேசும்போது தான் இது மாதிரியான யோகா தியானம் அது மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே போகும்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம இதை பேசுகிறதே இல்லை பேசாமல் இருக்கிறதுக்குதான காரணங்கள் தான் ஆசிரியருமே இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ உண்மையிலேயே மனசு அப்படின்னா என்ன ஏன் மனசை பற்றி இவ்வளோ குழப்பங்கள் இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் உடலில் எந்த உறுப்புகளை பற்றி இவ்வளோ குழப்பங்கள் கிடையாது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப வெளிப்படையான ஒன்று ஆனால் மனசை பற்றி பார்த்தா ஏராளமான மிஸ்ட்ரீஸ் இருக்குது மர்மங்கள் இருக்குது அது காரணம் ஒரே ஒரு காரணம் என்னென்னா மனசுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை ஒரு உருவம் இல்லை அப்போ எங்கெங்கெல்லாம் ஒரு உருவம் இல்லையோ எங்கெங்கெல்லாம் ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சர் இல்லையோ என்ன ஆயிடுது அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு அறிவியலுக்கு எதிரான கருத்துக்கள் வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்றேன் ஸோ அந்த வகையில் தான் மனசை பற்றி முதல் முதல்ல பேசுனது யாருன்னா சாமியாருங்க தான் பேசினோம் ஏன்னா மனசுன்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை அப்போ ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி ஒரு இஷ்டத்துக்கும் கதை அடிக்கலாம் அப்போ ஆரம்ப காலகட்டத்திலாம் பார்த்தோம்னா ஒரு தத்துவங்கள் தான் இருந்தது தத்துவம் அப்படின்னா என்னன்னா இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி பேசுறது தான் தத்துவம் அப்ப ஒரு மனசுக்குன்னு ஒரு உருவம் இல்லை அதனால தான் இன்னுமே சைக்கேட்ரிஸ்ட் என்ன சொல்கிறான் மனோ தத்துவம் எப்படின்னாருன்றான் ஸோ இந்த தத்துவங்கள் தான் முதல்ல மனசை பத்தி ஒரு டிஃபினேஷன் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் உள்ளே வந்தது தான் ஒரு ஆன்மீக விளக்கங்கள் இன்றைக்குமே சாமியார் தான் மனசை பற்றி இருக்காங்க அதை வச்சு தான் தொழிலே நடத்திட்டுருக்கான் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க மனசுன்றது ஒரு கடவுளின் பொருள் யாருக்காவது மனநோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணால் நீ வந்து யுவர் ஆர் பொசஸ்டு பை சாத்தான் உனக்கு வந்து பேய் பிடிச்சிடுச்சி அதனால் அவங்களெல்லாம் செக்லூட் பண்ண ஆரம்பித்தான் இன்றைக்குமே யாருக்காவது பிரச்சனைனா என்ன பண்ணுறான் உனக்கு பேய் பிடிச்சிச்சு இன்றைக்குமே அடிச்சிட்டு தான் இருக்கான் அவனை ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறதில்லை அப்போ இந்த ஒரு ஆன்மீக ரீதியான விளக்கங்கள் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிது ஸோ அதுக்கப்புறம் இந்த மனநோய்கள் மனநோயாளிகள் எல்லாத்தையும் தனிமைப்படுத்தினாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி அசைலம் அடைச்சாங்க அது மாதிரியான நேரங்களில் தான் இந்த மாதிரி மன ரீதியான இந்த மனநோயாளிகளை அடைக்கக்கூடிய அசைலமில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மாத்திரைகள்லாம் கொடுத்து இந்த டிபிக்கு இந்த மாத்திரை வேலை செய்தா இந்த பிபிக்கு இந்த மாத்திரை வேலை செய்தா அது மாதிரி எல்லா மாத்திரைகளையும் டெஸ்ட் பண்ணுற எலிகளாக அவங்கள பயன்படுத்துவாங்க அந்த அசைலமில் அப்படி ஒரு மாத்திரை கொடுக்கும்போது தான் என்ன ஆச்சுன்னா அது வரைக்கும் ஒரு நிறைய ஒரு மனநல பிரச்சனைகள் இருந்த ஆளுகள்னால் ஒரு மாத்திரை கொடுக்கும்போது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிட்டு நல்லா ஆகிட்டான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னடா இவன் ஏதோ சாத்தான் பிடிச்சிருந்தான்னாங்க பார்த்தா நான் வழக்கம் போல் என் முன்னே இருந்த மாதிரியே ஒரு நார்மலான ஒரு நிலைக்கு வந்துட்டானே அப்படின்னு அவங்க பார்க்கும்போது தான் முதல் முறையாக மனதிற்கான ஒரு அறிவியல் மருத்துவ ரீதியான விளக்கங்களை அப்போ ஒரு மாத்திரை போடும்போது இவனோட குண மாறாட்டங்கள் எல்லாம் சரியாகுதுன்னா அப்போ இவனோட உடலுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை அப்போ தான் முதல் முறையாகவே ஒரு மெடிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனே வர ஆரம்பிச்சிது ஒரு மன ரீதியான பிரச்சனைகளுக்கு அதுக்கப்புறம் இது அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது ஒரு ரயில்வே ஃபோர்மேன் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கம்பி வந்து அவரோட நிறையா நடு மண்டையில் குத்தி வந்துருச்சு அப்படி வரும்போது அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரொம்ப ஒரு பண்பான மனிதர் அவர் ஃபீனியஸ் கேஜ் அவர் பேருன்னு சொல்லுவாங்க ரொம்ப அமைதியான ஒருத்தர் அதிர்ந்து கூட பேச மாட்டார் எல்லாருக்குமே நல்லது நினப்பார் எல்லாத்துக்கூடையும் சகஜமாக பேசுவார் மற்றவர்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு தான் அவருக்கே ஒரு விஷயத்தை அந்த அந்தளவுக்கு ஒரு சோஷியலி ஒரு ஒரு நல்ல பழகக்கூடிய ஒரு தன்மையான ஒரு மனிதர் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா மோர் அக்ரஸிவாக மாறிடு எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாரு உடைக்கிறாரு யாரை பார்த்தாலும் திட்டுறாரு அவருக்கு என்ன வேணுமோ உடனடியாக கிடைக்கணும்னு சொல்கிறாரு அவருக்கு வேணுன்றது கிடைக்கணும் மீதி யாரை பற்றியும் அவர் கவலை இல்லைன்ற அளவுக்கு மாறுறாரு அப்போ அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் அந்த கம்பி எந்த இடத்துல துளைச்சதுன்னு பார்க்கும்போது ஒரு மூளையில் ஒரு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்த செதைச்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா அனிமல்ஸ் அதோட மூளையும் ஹியூமன் பிரெய்னையும் கம்பேர் பண்ணும்போது ஹியூமன் பிரெயினில் மட்டும்தான் அந்த ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ்னே ஒன்று இருக்குது அனிமல் பிரெயினில் ஒன்று இல்லை அப்படிங்கும்போது தான் மனதிற்கான முதல் முறையான ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் வர ஆரம்பிக்குது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனதோட மிக முக்கியமான பண்பே என்ன அப்படின்னா ஒரு பயாலஜிக்கலாக ஒருத்தர் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிங்ஸ் அதாவது உயிரியல் தேவைகள் இப்போ நான் பசிக்குதுன்னா நான் உடனடியாக போய் சாப்பிட்ணும் எனக்கு இது வேணும்னா எனக்கு உடனடி இதுதான் விலங்குகளோட பண்பு அது எப்பயுமே செல்ஃப் சென்டர்டாக இருக்கும் அதுக்கு என்ன வேணுமோ உடனடியாக கிடைச்சாலும் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்டாக கூட நீங்கள் இருந்து போக முடியாது இங்கே கிளா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போகணும் அப்போ நம்மளோட பயாலஜிக்கல் இம்பல்சஸ்ஸை நம்ம கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறோம் அனிமலால் அதை கட்டுப்படுத்தி வைக்கிறது இல்லை அதனால தான் ஆன்மீக விளக்கங்கள்லாம் எதோட நின்றுவோம் அப்படின்னா உன்னோட உடலில் இருக்கக்கூடிய உணர்வுகளை கட்டுப்படுத்துறது தான் மனநலம்னு சொல்லுவோம் உனக்குள்ள ஒரு அக ஒளியை ஏற்படுத்துறது நீ வந்து இந்த ஒரு லௌதீக உலகத்துலேருந்து இருந்து உன்னை டிட்டாச் பண்ணிக்கிட்டு உன்னோட உடல் ரீதியான எல்லா இம்பல்சஸையும் நீ கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது தான் ஒரு மனநலன்றது தான் இன்றைக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் ஆஃப் மென்டல் ஹெல்த் சொல்கிறாங்க ஆனால் அது கிடையாது வெறும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதோட மனநலம் இல்லை எதுக்காக இவன் கட்டுப்படுத்தி வைக்கிறான் அப்போ தான் முதல் முறையாக இந்த கான்செப்டை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன் அப்படின்றவனே ஒரு சோஷியல் அனிமல் ஒரு சமூக விலங்கு விலங்குக்கும் சமூக விலங்குக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு விலங்கு தன்னோடய தேவைகளுக்காக தான் இருக்குமே பட் ஒரு ஹியூமன்றவன் தன்னோட தேவைகளோட இந்த சொசைட்டியோட நலன் மேலே மிகப்பெரிய அக்கறையோடு இருப்பான் அப்போது ஒரு விலங்கை ஒரு சமூக விலங்காக மாற்றக்கூடியது தான் ஒருத்தனோட மனம் அந்த மனம்ன்றது ஒரு பயாலஜிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது அப்போ மனதோட அடிப்படை பணின்றதே சோசியலைசேஷன் இந்த சொசைட்டிக்காக நீங்கள் வாழ்கிறீங்க இல்லையா சொசைட்டி சொசைட்டிக்குள்ள அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறது தான் மனதோட மிக மிக முக்கியமான வேலையே அப்போ சொசைட்டிக்காக வாழ்கிறதுனா என்னன்னா ரெண்டு விஷயம் செய்யணும் ஒன்று என்ன செய்யணுன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யாமல் இருக்கணும் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் செய்யணும் இது உலகத்தில் எந்த அனிமலுமே பண்ணுறதில்ல இது ஒரு ஹியூமன் பீயிங் மட்டும்தான் பண்ணுற அவனை பண்ணுறதுக்கு காரணம் தான் இந்த மனநலம் அப்போ மனநலன்றதே என்ன மனதோட அடிப்படை பண்பே என்னான்னா ஒரு சொசைட்டிக்காக வாழ்கிறது தான் மனநலத்தோட ஒரு அடிப்படையான பண்பு அப்போ எங்கெங்கெல்லாம் ஒரு மனிதன் தனக்காக வாழத் தொடங்குறானோ எங்கெங்கெல்லாம் ஒரு மனிதன் சமூகத்துக்கு எதிராக செயல்பட தொடங்குகிறானோ அப்போ அவனையுமே அறியாமல் அவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது இந்த குற்ற உணர்ச்சி தான் பெரும்பாலான மனநல பிரச்சனைகளுக்கே காரணமாக இருக்குது அப்படின்றத பயாலஜிக்கலாக இன்றைக்கி சொல்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன் தொண்ணூறுகளுக்கு அப்புறம் நம்ம சொல்கிறோம் இந்த மனதை பற்றி பல தத்துவ ஃபிலாசபர்ஸ்லாம் பேசியிருக்காங்க யாருமே இந்த கான்செப்டை அந்த காலத்தில் சொன்னது கிடையாது பெரியார் சொல்கிறார் உனக்கு பெருமை வேண்டுமானால் உனக்கு கொண்டாட்டம் வேண்டுமானால் பிறருடன் போட்டி போட்டு சமுதாயத்திற்கு உபயோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறது அப்போ மானுடம்தான் தன்மை அப்படின்னு பெரியார் சொன்ன அந்த மானுடம்தான் மனதோட அடிப்படையான பண்பு சோஷியலைசேஷன் ஒரு சமுதாயத்துக்காக வாழ்கிறது வேற எந்த காலங்களையுமே விட இன்றைய காலங்களில் ஒரு மன ரீதியான பிரச்சனைகள் மிக அதிகமாக அதிகரிச்சிருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக நம்ம எல்லா இடத்துலையுமே பொருத்தி பார்க்க முடியும் அதுவும் இப்போ நான் சொல்கிற எதுவுமே என்னோடய தனிப்பட்ட அனுமானங்கள் கிடையாது நான் வந்து ஒரு யோகா குரு மாதிரி எனக்கு அடித்த கதை இதெல்லாம் அடித்து விட்டுறது இல்லை இது எல்லாமே ஒரு அறிவியல் பூர்வமாக விளக்கப்பட்டவன் அப்போ ஏன் இவ்வளோ தூரம் இன்றைய காலத்தில் மன ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் டெவலப்மெண்ட் இருக்கோ எங்கெங்கெல்லாம் வளர்ச்சி இருக்கோ அங்கே மன ரீதியான பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குது உலகத்திலேயே அதிகமான தற்கொலைகள் ஸ்கேண்டினோவியன் கண்ட்ரியில்தான் நடக்குது அதான் இருக்கிறதுலே டெவலப்டு ஸ்டேட்ஸ் இந்தியாவில் அதிகமான தற்கொலைகள் தமிழ்நாட்லேயும் கேரளாலையும் தான் நடக்குது அதிகமான டைவர்ஸ் தமிழ்நாட்டில் தான் நடக்குது அதிகமான மனநல பிரச்சனைகளும் இங்கே தான் இருக்குது என்னன்னா டெவலப்மெண்ட்டுக்கும் மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் ஒரு நேரடியான தொடர்பு இருக்குது இதை ஒரு பாசிட்டிவ் அதாவது இது ஒரு நெகட்டிவாக சொல்ல இதில் பல விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அதை என்னன்னா ஒரு டெவலப்மெண்ட் ஆகும்போது நீ ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு இருந்து வெளியே வரும்போது ஒரு இண்டிவிஜுவல் எம்பவர்மெண்ட் கிடைக்கும்போது நம்ம சொசைட்டிக்கு உள்ளே போகிறோம் அப்போ நான் சொசைட்டிக்கு உள்ளே போகும்போது இரண்டு விதமான பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டியிருக்கு ஒன்று ஒரு டிஸ்கிரிமினேஷனாக நான் நேரடியாக சந்திக்க வேண்டியிருக்கு இன்னொரு விஷயம் நான் இண்டிவிஜுவலாக எம்பவர் ஆக ஆக நான் மோர் செல்ஃப் சென்டர்டாக ஒருத்தனாக மாறிடுறேன் சொசைட்டி மேலே அது வரைக்கும் இருந்த என்னோடய கன்சன் வந்து குறைய ஆரம்பிக்குது எனக்கு ப்ரொமோஷன் வந்தால் போதும் ஏன் குழந்தைங்க இவ்வளோ மார்க் வந்தால் போதும் ஏன் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் எனக்கு கார் இருந்தால் போதும் எனக்கு வீடு இருந்தால் போதும் ஸோ மோர் செல்ஃப் சென்டர்டாக ஒருத்தர் மாற மாற என்ன ஆகுது உள்ளுக்குள்ளேயே அவனுக்குள்ளே அந்த ஒரு கில்ட்டும் உருவாகிட்டே வர ஆரம்பிக்குது அந்த கில்ட் அவனாக சுய நினைவோடு எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா மனிதன் பிறந்ததே ஒரு சோஷியலிஸ்ட்டாக இருக்கிறதுக்கு தான் அப்போ நீ ஒரு மனிதனோட நோக்கத்துக்கு எதிராக நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது அதுதான் கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு அகென்ஸ்டாக போகிற பட் நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள் நம்ம குற்றவாளர் ஏற்படுத்துது இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அது ஒரு மன ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துது இன்னொன்று இப்போ நிறையா இப்போ ஃபீமேல் எம்பவர்மெண்ட் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு பெண்கள்லாம் படித்து வெளியே வராங்க வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க ஆனால் இன்னும் என்ன நடக்குது ஜாதிக்குள்ளேயே நம்ம கல்யாணம் பண்ணும்போது திருப்பி அதே ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி செட்டப் குள்ளே இருந்து அதெல்லாம் அவங்க செய்ய வேண்டியிருக்கு அப்போ அவங்க அவங்களால இதையும் பண்ண முடியல பெரிய ஒரு கான்ஃப்ளிக் உருவாக ஆரம்பிக்குது இப்போ நான் போன வாரம் கூட ஒரு ஒருத்தங்க வந்தாங்க ஒரு ஐடி துறையில் வேலை பார்க்குறோம் அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்களா நீ வந்து பசங்கள்ட்டே பேசக்கூடாது பழகக்கூடாது போகக்கூடாது யார்ட்டையும் பண்ணக்கூடாது போ நீ காலேஜ் கூட இது பண்ணும் அது பண்ணும் நீ வந்து வேறு ஜாதியில் மட்டும் கல்யாணம் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து எதுவுமே கிடையற மாதிரி சொல்லி சொல்லி வளர்த்து அந்த பொண்ணு போ ஒரு ஐடி வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து ரெண்டாவதுலேருந்தே போட்டு சாத்துறான் உங்கள் அப்பா அந்த பணம் பண்ண கொடுக்குறேன்னாரு தரல இந்த ஃப்ளாட்டை எழுதி கொடுக்குறேன்னு சொன்னார் தரல ஸோ ஒரு சேம் கேஸ்ட்டுக்குள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா நீ பல டிமாண்ட்ஸ் அங்கே வந்து செய்ய வேண்டிய நீ வேலைக்கு போகக்கூடாது உங்கள் அப்பா கிட்டே பேசக்கூடாது ஸோ அப்போ அந்த பொண்ணு வேலைக்கும் போகணும் சம்பாதிக்கவும் செய்யணும் வீட்டில் இந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணணும் அப்போ ஒரு டெவலப் ஆகுது பட் டெவலப் ஆகுறதுக்கு மாதிரியான நம்மளோட சோசியல் வேல்யூஸ் மாறியிருக்கா அப்போ சோசியல் வேல்யூஸ் இன்னும் மாறாமல் வெறும் டெவலப்மெண்ட் மட்டும் வரும்போது என்ன ஆகுது அது பல்வேறு மனநல பிரச்சனைகளாக பிரதிபலிக்குது ஸோ இதெல்லாம் பல்வேறு காரணங்களாக சொல்கிறாங்க அப்போ இன்னைக்கு அதே போல் இன்றைக்கி வந்து பல உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கும் அதுவும் சொல்ல போனால் அந்த ஒரு இன்ஃபெர்டிலிட்டின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனைக்கு வந்து நான் அதிகமாக இருக்கிறதுக்குமே ஒரு மன ரீதியான பிரச்சனைகள் தான் இளம் வயது மரணங்கள் வர்றதுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் தான் அப்போ தொடர்ச்சியாக ஒரு நெருக்கடியான வாழ்வை நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த நெருக்கடியான வாழ்வுக்கு காரணம் என்ன நான் மோர் செல்ஃப் சென்டர்டாக இருக்கேன் ஒரு சோசியல் லைஃப்ன்றது எனக்கு இல்லை ஒரு மொராலிட்டிஸ் குறைஞ்சிடுச்சி நான் எந்த ஒரு மொராலிட்டிஸும் நானும் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்போ என்னை பார்த்து வளர்கிற என்னோடய பிள்ளைங்களும் ஃபாலோ பண்ணுறதில்ல அதனால் என்ன ஆகுது அவன் என்னையே அசிங்கமாக பேசுகிறான் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான் ஸோ நான் மொராலிட்டிஸ் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறதில்ல அப்போ குடும்பம் யாருமே எங்கேயுமே இல்லாமல் இருக்கும் அப்போது ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு என்விரான்மெண்ட் வேலையிலையும் இல்லை வீட்லையும் இல்லை ஸோ இது மாதிரியான பல முரண்பாடுகள் தொடர்ச்சியாக அவனுக்குள்ளே ஏற்படுறதுனால அவனுக்கு நிறைய மன ரீதியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது அது வந்து உடல் ரீதியாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ நம்ம இதுக்கு என்ன சொல்கிறோம் உன்னோட மனநலத்தை நீ மேம்படுத்தணும் நோயை சிகிச்சை பண்ணுறது இல்லை மன இன்னைக்குமே மனநோய்கள்னு பார்த்தா ஒரு தான் இருக்கும் அதுவும் அந்த காலத்தில் நம்ம பார்த்த மனநோய்கள்லாம் இன்றைக்கி பெருவாரியாக குறைஞ்சிருக்கு இன்றைக்கி அப்போ நம்ம பார்த்த ஒரு மன சிதைவு நோயாக இருக்கட்டும் இது மாதிரி வந்து ஒரு ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறவங்களை இன்றைக்கெலாம் ரொம்ப ரேர் தான் அப்படிப்பட்டவங்கள நம்ம பார்க்குறதுலாம் அன்றைக்கெலாம் எங்கள் ஊரில் பார்த்தோன்னா பத்து பேர் இது மாதிரி இன்றைக்கி மனநோய்களே குறைஞ்சி நோய்களை பற்றியே இங்கே பேசல மனநோயின்றது வெறும் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அவ்வளோதான் இருக்கும் இந்த ஒரு மனநல சீர்கேடுகள் நம்ம இன்றைய வாழ்க்கை முறைகள் ஏற்படுத்தி இருக்கிற இந்த ஒரு மனநல சீர்கேடுகள் இந்த சீர்கேடுகளில் இருந்து நான் மீண்டும் வந்து ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை ஒரு நலமான வாழ்க்கையை நான் அமைச்சிக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத நம்ம சிந்திக்கிறது இல்லை அதற்கான ஆலோசனைகளையும் நம்ம பெறுறதில்லை அப்போ தொடர்ச்சியாக ஒரு என்ட்ராப்ட்மெண்ட் ஒரு சூழலுக்குள்ளே நம்ம ஒரு சூழல் கைதியாக தான் மாற்றுறோம் இதுலேருந்து வெளியே போகிறதுக்கான வழிகளே இல்லைன்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம் அது மேலும் மேலும் பல சிக்கல்களில் ஏற்படுது அப்போ ஒரு மன ரீதியாக ஒரு நலமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் என்ன தான் சார் பண்ணும் யோகாவை தவிர ஸோ முதல் அடிப்படையான ஒன்று ஒரு சமூகத்தோடு இணைந்து இருக்கிறத நம்ம கற்றுக்கணும் எப்பயுமே உங்களை சுற்றி உள்ள சொசைட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான சொசைட்டி இது இந்த சொசைட்டியோட வேல்யூஸ் என்ன இந்த சொசைட்டி என்னை எப்படி பார்க்குது அவன் என்ன சொல்கிறான் உண்மையிலேயே அவன் என்ன நினைக்கிறான் இந்த சொசைட்டியில் என்னோட இந்த வளர்ச்சிக்கு என்னென்னலாம் காரணம் இந்த சொசைட்டி இன்னைக்கு சீராக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் காரணம் அதுக்கு என்னோட இந்த ஸ்பேஸில் நான் என்ன செய்ய முடியும் ஒரு ஆக்டிவான சோஷியல் லைஃப் நூறு வயசு இல்லை இரநூறு வயசு வரைக்குமே ஒருத்தர் ரீதியாக நலமான வாழ்க்கையை வச்சுருக்கோம் இப்போ பெரியாரை தவிர இது ஒரு பெரிய உதாரணம் தேவையில்லை ஆசிரியரை தவிர இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தேவையில்லை கவிஞரை தவிர இது பெரிய உதாரணம் தேவை எந்தளவுக்கு ஒரு ஆக்டிவ் சோசியல் லைஃப்பை நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே வந்து என்னோடய பேராசிரியர்லாம் உண்மையிலெல்லாம் எழுதியிருக்கார் அந்த காலத்தில் ரொம்ப தீவிரமான ஒரு பெரியார் ஒருவர் இன்றைக்கி வந்து அதிலெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டார் அதனால தான் பேர் சொல்லலை முதுமைன்னு வரும்போது அந்த முதுமையை நமக்கு டீல் பண்ண தெரில அந்த முதுமையில் ஒரு வெறுமை வருது அந்த வெறுமை எனக்கு எப்படி ஃபீல் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரில அப்போ அதனால தான் இப்போ ஒரு மனநலத்துறையிலாம் என்ன பண்ணுறோன்னா இந்த கடந்த பத்து இருபது ஆறுடங்கள்லாம் மனநலத்துறையிலேயே ஒரு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் பற்றி சயின்டிஃபிக்காகவே இந்தியன் சைக்கேட்ரிஸ்ட் மட்டும் தான் பேசுகிறேன் வேறு எங்கேயுமே ஏன்னா நிம்மேன்ஸுக்கு அவ்வளோ ஃபண்டு கொடுக்குறான் இதுக்கே யோகா ரிசர்ச்சுக்கே அதாவது ஒரு மென்டல் ஹெல்த்துக்கு அலோகேட் பண்ணுற ஃபண்டில் கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபண்டு வெறும் யோகா ரிசர்ச்சுக்கே போயிருது அப்போ உலகம் முழுக்க இந்தியன் சைக்கேட்ரிஸ்ட் மட்டும்தான் இந்த ஏரியாலே பேசிட்டேன் ஒரு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனும் ஒன்று பேச ஆரம்பிக்கிறேன் அப்போ நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவலி நீங்கள் ஒரு கனெக்டடாக இருக்கும்போது தான் இந்த வெறுமையை வந்து உங்களால் வெல்ல முடியும் இது வந்து ஆக்சுவலாக இதற்கு என்ன மாற்றுன்னு தெரியல உண்மையிலேயே ஆமான வெறுமையாக தான் ஃபீல் பண்ணுறேன் இதுக்கு என்ன மாற்றுன்னு எனக்கு தெரில அதனால தான் என்ன பண்ணுறான் உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து யோகா வந்து இந்தியா தாங்க யோகா தாங்க எல்லாத்துக்கும் சொல்யூஷன் நினச்சிட்ருக்கேன் இந்த வேக்கமை இந்த வெறுமையை ஒரு சமூகத்துக்கு பயன்படுற வகையில் ஒரு சோசியல் லைஃப்பில் நான் இன்வால்வ் பண்ணிக்கும் போது என்னால் இந்த வெறுமையிலேருந்து வெளியே போக முடியும் அப்போ ஒரு ஆக்டிவ் சோசியல் லைஃப் தான் ஒரு அப்போ வந்து ஒரு மனநலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா என்னோட அறிவை பயன்படுத்தி இந்த சமுதாயத்தையும் என்னையும் எப்படி நான் ஒரு பயனுள்ள வகையில் இந்த சமுதாயத்துக்கும் எனக்கும் நான் வாழ்கிறேன் அதுதான் அறிவே அதுதான் ஆசிரியருமே சொன்னார் அப்போ அறிவு தான் ஒருத்தருக்கு அது இருக்கக்கூடிய ஒரு அதிகபட்ச ஒரு குணநலமே என்னன்னா அறிவு நாணயத்தோடு இருக்கிறது தான் உன் அறிவை கொண்டு இந்த சமுதாயத்துக்கும் உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறது தான் ஒருத்தரோட அதிகபட்ச குணநலனே அவங்க சொல்கிற அறிவுன்றது வேறு நம்ம சொல் இதுதான் ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு அறிவோட வேலையே அறிவை வச்சுக்கிட்டு நீ சொசைட்டி அழைக்கி அழிக்கிற வேலையை பார்க்கறதுனால அந்த அறிவுக்கு பயணம் அறிவு நானே இல்லைன்னு அர்த்தம் உனக்குங்க அப்போ அந்த வகையில் வந்து ஒரு சோசியல் லைஃப் அதுதான் மிக மிக முக்கியம் இப்போ சோசியல் லைஃப்னா என்ன சார் நான் ஒரு முப்பது வயசு நாற்பது வயசில் வாழ்ந்துட்டுருக்குறேன் நான் எப்படி சார் ஒரு சோஷியலி ஒரு லைஃப்பை வாழ முடியும் அப்படின்னா முதல்ல என்னென்னா இந்த போட்டி பொறாமைகளை விட்டுறணும் இந்த உலகன்றது எல்லாருமே வாழ்கிறதுக்கான உலகம்தான் இந்த உலகன்றது எல்லாத்துக்கான உலகம் தான் அதில் என்னோடய உழைப்புக்கேற்ற ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கிறேன் அதே உரிமை எல்லாருக்கும் இருக்குது அவங்கள விட நான் மேலே போகணும் அவங்கள விட நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்திலருந்து முதல்ல வெளியே வரணும் யாருமே யாரு ஒப்பிட்டு ஒப்பிட்டுக்கூடாது இந்த வகையில் அதே போல் ஒரு சக மனிதர்களோட ஒரு சுமூகமான உறவை நம்ம வச்சுக்கணும் எப்பயும் இன்றைக்கி யாருக்கிட்டையுமே சக மனிதர்களோட அந்த உறவுகளே இல்லை அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த குழந்தைகள்லாம் வரான் எவ்வளோடா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்டால் அது இருக்கும் சார் ஒரு மூவாயிரம் அப்படின்றான் என்னடா மூவாயிரம் ஃப்ரெண்டு சொல்கிறேன் எப்பட்றா அது உங்கள் ஸ்கூல்லேயே அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்களே சார் இன்ஸ்டா ஃபாலோவேஸ் சார்ன்ற சார் கிளாஸில் யார்ரா நான் அவங்ககிட்டலாம் போய் மனுஷன் பேசுவான சார் அவன்கிட்ட இன்னொன்று குழந்தைகளையுமே நம்ம எப்படி பண்ணுறோன்னா மற்ற குழந்தைகளை வந்து ஒரு நண்பர்களாக பார்க்குற அந்த மனநிலையுமே நம்ம பெற்றோர்கள் வளர்க்குறது இல்லை எல்லாத்தையும் ஒரு போட்டியாளராக தான் பார்க்கக்கூடிய பக்கத்தில் தான் உக்காந்துருக்கிறான் அவனோட நீ நல்லா படி அவனோட நீ வேகமாக ஓடு அவனோட நீ நல்லா அவனோட நீ அதிக மார்க் எடுக்கணும் ஸோ எப்பயுமே ஒரு போட்டி மனப்பான்மையிலேருந்தே குழந்தைகளை இந்த வயசுலேருந்தே நீ வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்போ நம்ம வந்து ஒரு எம்பவர் ஆகிறோம் நம்ம வந்து வெளியே போகிறோம் சொசைட்டியில் நம்மளோட இது மாறுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் உடனடியாக குழந்தைகளும் ஒரு கம்ஃபோர்ட் ஜோனில் வளர்த்துறோம் அவனை யாரு கூடயும் பேச விட்றதில்ல யார் கூடயும் பழக விட்றதில்ல அவனோட எல்லா பிரச்சனையும் நம்மளே போய் தீர்த்துக்கிறோம் அவனே இண்டிபென்டென்ட்டாக வளர விட்றதில்ல திடீர்னு அவனை எங்கேயாவது ஒரு புது பிரச்சனை போது என்ன பண்ணுறான் அதை எப்படி அவனுக்கு ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது முதல் முறையாக சொசைட்டியை சந்திக்கும் போது அவனுக்கு அதற்கான படிப்பினைகள் இல்லை அதுக்கான அனுபவங்கள் இல்லை அதை பெற்றோர்களும் கொடுக்கல உடனடியாக சோர்ந்து போயிடுறான் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் ஒரு சூசைடோ இல்லை ஒரு போதைப் பொருட்களோ அது மாதிரி போயிடுறான் அதே மாதிரி பியர் பிரஷர்லாம் இருக்குது ஏகப்பட்டது இன்றைக்கெல்லாம் பசங்க ஒரு பத்தாவது பதினொன்றாவதுலாம் வரான் அவங்க அப்பா அம்மா தான் கூப்பிட்டு வராங்க போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறான் என்னடான்னு கேட்டால் எனக்கு பைக் வாங்கி கொடுன்றான் அப்போ நீ இத்தனை வருஷமும் சின்ன வயசுலேருந்து அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க திடீர்னு பைக் மட்டும் உங்களுக்கு அது வாங்கி கொடுக்க முடியல அது முடிஞ்சதெல்லாம் கொடுத்தீங்களா அப்போ இது நீ கொடுக்கலனா அப்படி தான் நடந்துக்குவான் அவன் அப்போது வந்து ஒரு குழந்தைகளை வந்து ஒரு இன்டிபென்டென்ட்டாக வளர்க்குறது இல்லை ஒரு மாரல் ப்ரின்ஸிபிள்ஸுன்றது ஒன்று இல்லை அவன் ஒரு சொசைட்டிக்காக தாண்டா நீ வாழ்கிறன்றது அவனுக்கு தெரியறதில்ல அவன் மோர் இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்கான் செல்ஃப் சென்டர்டாக இருக்கான் அவனுக்கு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தெரியல அது எல்லா பிரச்சனையும் நம்மளே போய் தீர்க்கணும்னு நினைக்கிறோம் முதல் முறையாக வரும்போது அவனுக்கு எதிர்கொள்ள தெரியாமல் இது மாதிரியான பழக்கங்களுக்கு போகிறான் ஸோ இது மாதிரி ஒரு சோஷியல் லைஃப் நான் வந்து என்னோடய சொசைட்டியில் இன்னும் நான் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி தான் வீடாக இருந்தாலும் சரி தான் எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டாக வச்சுக்க முடியும் அதற்கு எப்படி நான் சக மனிதர்களோடு பேசுகிறது அவங்களோட உரிமைகளை நான் எப்படி மதிக்கிறது அவங்களோட வளர்ச்சியை நான் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறது குறைந்தபட்சம் நான் எப்படி பொறாமப்படாமல் இருக்கிறது ஸோ இந்த குணங்கள்ன்றது மிக மிக அடிப்படையான அதே மாதிரி நம்ம கூட ஏராளமான மனிதர்கள் இருக்காங்க நம்ம வாழ்க்கையிலையும் இருப்பாங்க வெளியவும் இருப்பாங்க எல்லாத்தையுமே அவங்கவுங்களை அவங்கவுங்களோட குணாதிசயத்தோட ஏற்றுக்க பழகணும் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா இவங்க ஏன் மாற மாட்டாங்கிறாங்க மாற மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்பட்டே கடைசி வரைக்கும் நம்ம மாதிரி போயிடும் சார் நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க சார்னு சொல்லுவாங்க அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கன்றதை நீ புரிஞ்சிக்க முதல்ல ஸோ எது எதுலாம் மனிதர்களை அவங்களோட குணாதிசயத்தோட ஏற்றுக்கிறது வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறோமோ அளவுக்கு இது மாதிரியான எதிர்மறையான பிரச்சனைகள் வராமல் இருக்கும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறதுனா என்னன்னா அப்போ என்னோட செயல் எல்லாமே தூய்மையாக தான் இருக்குது என் செயலில் யாரும் கேள்வி கேட்குற அளவுக்கு இல்லை என் செயலை நான் மறைச்சிக்கிற அளவுக்கு நான் எந்த ஒரு செயலையும் செய்கிறதில்ல அப்படி ஒரு வெளிப்படையான வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் நம்ம வந்து வீட்டில் சொல்ல தயங்குகிறோமோ எந்தெந்த விஷயத்தையெல்லாம் நண்பர்கள்கிட்ட சொல்ல தயங்குகிறோமோ அந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது உங்களோட அறிவை பயன்படுத்தி உங்களை சுற்றி உள்ள ஒரு சொசைட்டியை ஆரோக்கியமாக வச்சுக்க முயற்சி பண்ணுறது இது மாதிரியான ஒரு மாரல் பிரின்சிபிள்ஸை நானும் வச்சுக்கிறது என்னோடய குடும்பங்களுக்கும் சொல்லி கொடுக்கறது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறேன் அது என்ன சார் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னால் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நேரத்துக்கு தூங்கணும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் காலையில் ஆனால் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சாயந்தரம் ஆனால் யோகா பண்ணணும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ன்றது ஒன்றும் இல்லை அன்னன்னைக்கு பிரச்சனைக்கே அன்னன்னைக்கே விட்டுட்டு போயிடுறது நான் எனக்கு ஒரு பிரச்சனை வருது எனக்கு ஒரு என் மேலே ஒருத்தர் கோவப்படுறாரு அந்த கோபத்தை எனக்கு கீழே உள்ள ஒருத்தட்ட காமிக்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கோபத்தை இன்னொரு தட்டை காமிக்கிறாங்க ஸோ வாழ்க்கையில் நம்ம வாழ அதுவும் இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு சவால்கள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எதிர்கொண்டு தான் வாழ முடியும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வாழும் வேணும் சார் அப்படின்னு கேட்க முடியாது இருக்கிற வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கான துணிவை வளர்த்துக்கிறதும் அந்த எல்லாம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறைகள்னால தான் வந்தது அது என்னோடய தனிப்பட்ட தோல்விகள் கிடையாது அது என்னோடய தனிப்பட்ட பலவீனம் கிடையாது அதனால் அதை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகணுன்றது அவசியம் கிடையாது அதே மாதிரி நிறைய நேரத்தில் சிக்கல்கள் என்ன வருதும் அப்படின்னா நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது எங்கள் சீஃப் சொல்லுவார் வாழ்க்கையில் கஷ்டமே கொடுக்காமல் எப்பட்றா உன்னால் வாழணும் நீ வாழ்கிறதே பத்து பேர் கஷ்டம் நம்ம எல்லாமே ஒரு டிப்பெண்ட் இண்டிவிஜுவல் தான் நம்ம வந்து காட்டில் தெரிகிற அனிமல்ஸ் கிடையாது நம்ம வந்து ஒரு சோஷியலைஸ்டு அனிமல்ஸ் நம்ம அதனால் நம்ம எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கையை நடத்தி ஆகணும் அந்த டிபெண்ட் பண்ணுறதுக்கு யாருமே ஒரு காலத்துலேயும் குற்ற உணர்ச்சி கொள்ளக்கூடாது அதுதான் முக்கியம் நிறைய நேரத்தில் இந்த இப்போ கல்யாணமான குழந்தைய பார்க்குறதுக்கு அம்மாவை கூப்பிட்டு வச்சுப்பாங்க அந்த பொண்ணுங்கள்லாம் வருவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் எங்கள் அம்மாவை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோமே உண்மையிலே கஷ்டமாக இருக்கா இல்லையான்னு தெரியல நம்மக்கிட்ட சொல்லுவாங்களா இருக்காங்க அப்போ நான் சொல்லுவேன் அம்மா இன்றைக்கி உனக்கு முடியல அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க நாளைக்கு அவங்களுக்கு முடியலன்னா நீ தானே ஹெல்ப் பண்ண போகிறேன் ஸோ நம்ம இன்டர் இன்ட்ரடிபெண்ட்டு தானே நம்ம அதனால் ஒரு தன்னிச்சையான வாழ்க்கையை யாருக்கும் கஷ்டம் கொடுக்காத வாழ்க்கையை யாரையும் கஷ்டப்படுத்தாத வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது என்றைக்குமே அதனால் சக மனிதர்கள்ட்ட ஒரு உதவியை கேட்குறதுல என்னைக்குமே நான் தயங்கக்கூடாது அதுக்காக தான் நம்ம இருக்கிறோம் மனிதர்களோட அடிப்படை வேலையே அதுதான் ஒன்றை சுற்றி உள்ளவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் முடியலன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதையாவது புரிஞ்சுக்கணும் நம்ம அதே மாதிரி நம்ம மன ரீதியாக கஷ்டங்கள் இருக்குது ஏதாவது கவலைகள் இருக்குன்னா அதை வந்து வெளிப்படையாக வெளிப்படுத்தணும் முதல்ல நிறைய பேர்கிட்ட ஏமா இது இருந்தோம் உனக்கு தான் கஷ்டமாக இருக்குன்னு தெரிய சொல்ல வேண்டிதானே இவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு சொல்லாமே இருக்கலாத்து ஏன்னா இப்போ யாராவது ஒன்று சொல்கிறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது உடனடியாக நம்ம என்ன சொல்கிறோம் நான்லாம் இருக்கேன்ல இதெல்லாம் கஷ்டமானு கேட்குறோம் வாழ்க்கையில் நீங்களாம் இருக்கிறதாண்டா கஷ்டமே இப்படி சொல்கிறேன் ஸோ அடுத்து என்ன சொல்கிறோம் இதெல்லாம் ஒரு கஷ்டமாக இன்னொன்னா சொல்கிறோம் நீ கஷ்டப்படுறதுக்கே நீ தான் காரணம் அவங்களே அக்யூஸும் பண்ணிடுறோம் அப்புறம் நாளை முன்னே கஷ்டமாக இருக்கணும்னு சொல்லுவாங்களா யாராவது நம்ம நானே அந்த கஷ்டத்தை பட்டுக்கிறேன் ஸோ வெளிப்படையாக யாராவது சொல்லும்போது அதை காது கொடுத்து கேட்கணும் நிறைய நேரத்தில் நம்ம அதை கேட்குறதே இல்லை ஒரு சைக்காட்ரிஸ்ட்னால் நிறையா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க எல்லோரும் மேடம்க்கு தெரியும் நான் கேட்க மட்டும்தான் செய்வேன் நிறைய பேர் வருவாங்க அவங்க கதைகளை சொல்லுவாங்க காசை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவாங்க என்னம்மா இதை கேட்குறது கூட யாரும் இல்லை சார் ஏன் சார் நீங்கள் வேறேம்மா அப்போ நம்மளோட கஷ்டங்களை சொல்கிறத காது கொடுத்து கேட்குறது கூட ஆள் இல்லாத ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி மன ரீதியான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் நான் ஜட்ஜ்மெண்டலாக அவங்கள ஜட்ஜ் பண்ணாமல் அவங்க சொல்கிறது அப்படியே கேட்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கணும் நிறைய நேரத்தில் யாராவது எனக்கு கஷ்டமா இருந்து சொன்னால் என்ன நினச்சிக்கிறேன்னா ஒரு நம்ம தான் காரணமாக இருப்போம் அதுக்கு அதனாலேயே அதை கேட்குறதில்லை ஸோ பிரச்சனையில் காது கொடுத்து கேட்கணும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசணும் இது எல்லாமே மன நோய்களை சரி பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகளில் ஒரு மன ரீதியாக ஒரு நல்வாழ்வு வாழ்கிறதுக்கான வழிமுறைகள் அதே மாதிரி இன்னைக்குள்ள சமுதாயத்தில் இரண்டு விதமான பாப்புலேஷன்றது மிக அதிகமாக ஒரு மன ரீதியான பிரச்சனைகளில் இருக்காங்க ஒன்று வந்து குழந்தைகள் அடலசன்ஸ் சைல்டு அண்ட் அடலசன் சொல்கிறோம் உலகத்திலேயே சைல்டு அண்ட் அடலசன்ஸில் அதிகமான தற்கொலைகள் நடக்கக்கூடிய நாடில் இந்தியாவுமே ஒன்று இங்கே அளவுக்கு ஒரு மாணவர்களோட தற்கொலைகளை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அதுவும் அந்த காலத்திலெலாம் ஸ்டூடண்ட் எப்போ சூசைட் பண்ணிப்பான்னு பார்த்தோம்னா தான் சூசைட் பண்ணிப்போம் இன்றைக்கி யார் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறாங்களோ அவங்க தான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்போ இது ஒரு சொசைட்டியோட பிரச்சனை தானே அப்போ மனசுன்றது இந்த ஒரு சொசைட்டியோட நேரடியாக சம்மந்தப்பட்டது தானே அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அவன் சரியில்லை அவன் ஒழுங்காக தைரியமாக இருந்தால் ஏன் சூசைட் பண்ணிக்க போகிறோம் அப்போது ஒரு சமுதாயத்தில் பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க சில பேர் மோர் வல்நரபுளாக இருப்பாங்க சில பேர் சாதாரண ஒரு சோஷியல் அட்வர்சிட்டி நடந்தால் கூட மோர் எக்ஸ்ட்ரீமான ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க அவங்களையெல்லாம் ப்ரொட்டெக்ட் பண்ணி பாதுகாக்கிறது தான் ஒரு நல்ல அரசாங்கத்தோட கடமை அப்படி நடக்கக்கூடிய இந்த ஒரு சமூக அவலங்கள்லாம் நடக்கக்கூடிய இந்த தற்கொலைகள் எல்லாத்தையுமே ஒரு தனிநபரோட பிரச்சனையாக நம்ம சுருக்கி பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு கை கழுவுற தான் அவன் சரியில்லைங்க அதனால தாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு சொசை அப்போ ஒரு 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 சொசைட்டி நலனோடு இருக்கணுன்னா அங்கே இருக்கக்கூடிய தனிநபர்கள் மனநலத்தோடு இருக்கணும் ஒரு தனிநபர் மனநலத்தோடு இருக்கணும்னா அங்கே உள்ள சமுதாயம் நலத்தோடு இருக்கணும் ஸோ ஒரு தனிநபரோட மனநலனும் ஒரு சமுதாயத்தோட நல நலம் நலனம் ஒன்றுக்கு ஒன்று நேரடியாக தொடர்பு ரெண்டுத்தையும் பிரித்தே பார்க்க முடியாது எப்பயுமே நம்ம பிரித்து பார்க்குற வேலையை தான் நம்ம நிறையா காலமாக பண்ணிகிட்ருக்குறோம் அப்போ இது எல்லாமே ஒரு மன ரீதியான சீர்கேடுகளுக்கு இன்றைய வாழ்க்கை முறையை கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தங்கள்லாம் ஒரு மன ரீதியான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது இது எதுவும் மன நோய் கிடையாது பட் ஆனால் இந்த ஒரு மனநலத்தோட இந்த ஒரு மனதோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த வாழ்க்கை வந்து நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது நம்ம வாழ்கிறோம் விட்டி பிரச்சனை கிடையாது இப்போ முன்னே நாற்பது வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தோம் இன்றைக்கி தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்கிறோம் பட் நிம்மதியாக வாழ்கிறோமா எப்பயுமே உடல் நலம் அப்படின்றது அதுதான் ஆசிரியரும் சொன்னார் உடல் நலம் அப்படின்றது என்னான்னா இட் கிவ்ஸ் இயர்ஸ் டு லைஃப் நீங்கள் எவ்வளோ காலம் போகிறீங்க அதுதான் உடல் நலம் மனநலம்னா என்னன்னா இட் கிவ்ஸ் லைஃப் டு இயர்ஸ் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை எவ்வளோ நிம்மதியாக வாழ்கிறீங்க எவ்வளோ அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறீங்க எவ்வளோ நிறைவான வாழ்க்கையை வாழ் நீண்ட நாட்கள் வாழணும்னு அவசியம் இல்லை வாழ்கிற நாட்கள் நான் எவ்வளோ நிறைவாக வாழ்கிறேன் ஸோ ஒரு நிறைவாக நான் வாழ்கிறதுக்கு என்னோட மனநலன்றது மிக மிக அவசியமானது அப்போ என்னோட தனிப்பட்ட மனரி மனநலத்தில் பிரச்சனைகள் வரும்போது அதற்கான ஒரு ஆலோசனைகளை எடுத்துக்கிறதோ அதை வெளியே சொல்கிறதுலையோ எந்தவித தயக்கமும் கொள்ளக்கூடாது குறைந்தபட்சம் ஒரு அறிவுசார் சமூகமான நம்மளாவது இது தொடர்பான எல்லா எதிர்மறையான பார்வைகளிலிருந்து வெளியே வந்து இது ஒரு பிரச்சாரமாகவே செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படி ஒரு பிரச்சாரமாகவே செய்யும்போது தான் இந்த ஒரு மன ஒரு பிரச்சனைகளில் எப்படி ஒரு மன ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியுது அப்படின்றதுக்கே தமிழ்நாடு இன்னொரு மாடலாக கூட இருக்கலாம் இந்தியாவுக்கும் இருக்கலாம் உலகத்துக்கும் இருக்கலாம் அப்போ இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கு இந்த வேலை எல்லாமே திடல்லிருந்தே செய்ய வேண்டியிருக்கு ஸோ அதனால் இதற்கப்பறம் இந்த ஒரு என்ன பேசுனேன்னு போனான்னு தெரியல குறைந்தபட்சம் எந்த ஒரு மன ரீதியான சிக்கலையுமே எதிர்மறையாக பார்க்க தேவையில்ல அதை ஒரு நோயாக பார்க்க தேவையில்ல அதை ஒரு தனிப்பட்ட பலவீனமாக பார்க்க தேவையில்ல அதற்கு நான் தான் காரணம்னு நினைக்க தேவையில்ல இது எல்லாமே இன்றைய வாழ்க்கை முறைகள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் தான் அந்த அழுத்தங்களை சரி பண்ணிக்க முடியும் எப்போ சரி பண்ணிக்க முடியும்னா அதை வெளிப்படையாக பேசும்போது குறைந்தபட்சம் இன்னையிலிருந்து அவர் இது வெளிப்படையாக பேசுகிறதுக்கு நம்ம தயங்காமல் இருந்தோம்னா அதுவே இந்த நிகழ்வோட வெற்றின்னு நினைக்கிறேன் வாய்ப்பு கொடுத்த திடலுக்கும் ஆசிரியருக்கும் கலைஞருக்கும் நன்றி